தன் விரல்களால ஆனந்த யாழ மீட்டி நம்ம எல்லாரையும் ஆனந்தப்பட வச்சவரு கவிஞர் நா முத்துக்குமார். நா முத்துக்குமார் இதுவரைக்கும் 1500 பாடல்களுக்கு மேல எழுதி கொடுத்திருக்காரு. இவருடைய மரணம் பல பேருக்கு ஆதங்கத்தையும் பல பேருக்கு தங்களுடைய உடல் நலம் பற்றிய விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியிருக்கு. உடல் நலத்துடைய விழிப்புணர்வு இது இல்லாத காரணத்தினாலதான் இன்னைக்கு நா முத்துக்குமார நாம இழந்துட்டோம் அப்படின்னு திரைப்பட இயக்குனர் தங்கர் பச்சான் சொல்லியிருக்காரு. தங்கர் பச்சானுக்கு நா முத்துக்குமார கல்லூரியில படிக்கிற காலத்துல இருந்தே தெரியுமா. நா முத்துக்குமார அவருடைய தந்தை தான் என்னுடைய மகன் 3ஆம் ஆண்டு படிக்கிறான் அப்படின்னு அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. தங்கர் பச்சான் இன்னைக்கு மிகவும் ஆதங்கமா சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, என்னுடைய சொந்த தம்பி மாதிரி பாத்துக்கிட்ட அவன அடிக்கடி உடல் நலன்ல அக்கறை செலுத்தும்படி பல முறை கேட்டுக்கிட்டேன். தூக்கமில்லாம இரவு பகல் பாராம அயராத உழைத்ததன் காரணமாவே மொத்தமா தூங்க போயிட்டியோ அப்படின்னு கேட்க தோணுதுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம முத்துக்குமாரோடைய மனைவி அப்பான்னு கூட இன்னும் சொல்ல வராத இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இனிமே நான் என்ன செய்ய போறான்னு என்னுடைய கைகளை பிடித்து கதறிய காட்சி இன்னமும் என் கண்கள்ல இருந்து மறையாம இருக்கு. அவங்களுடைய குரலுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? இதுவரைக்கும் முத்துக்குமார் எழுதிய 1500 பாடல்கள்ல அவர் என்ன சம்பாரிச்சாரு அப்படிங்கறது எனக்கு மட்டும்தான் தெரியும். இறந்த பின்னாடிதான் முத்துக்குமாருக்கு மனைவிக்கு கணவன் முக்கியம், குழந்தைகளுக்கு அப்பா முக்கியம், குடும்பத்துக்கு தலைவன் முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. இது ஒரு பக்கம் நம்ம மனச பிழிய, இன்னொரு பக்கம் நம்மள மிகவும் வேதனைப்பட வைக்கிற அளவுக்கு மரண தருவாயில நா முத்துக்குமார் எழுதிய கடிதம் ஒண்ணு கிடைச்சிருக்கு. தன்னுடைய மகனுக்காக எழுதிய அந்த கடிதத்துல தன்னுடைய தந்தை தனக்கு சொல்லாம சொன்ன விஷயங்களை உனக்கு நான் சொல்லணும்னு நினைச்சு இதுல எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னதுல இருந்து பிறருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கறதையும், பலரை நேசிக்கணும் அப்படிங்கறதையும், கிடைத்த வேலையை செய்யாம பிடிச்ச வேலை செய்யி அப்படின்னு சொல்றது வரைக்கும் ஒரு தந்தை மகனுக்கு என்னென்னலாம் வாழ்க்கை பூரா சொல்லி கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் இந்த ஒற்றை கடிதத்துல எழுதி கொடுத்திருக்காரு நா முத்துக்குமார்.